எங்க வீட்டோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. இது ஒரு பெரிய சீக்ரெட். இட்லிக்கும் இந்த மட்டன் கறிக்கும் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவின்னு சொல்லலாம், மட்டன் ஃப்ரைன்னு சொல்லலாம். நாங்க இது எப்பயுமே எங்க வீட்டுல எப்படி பண்ணுமோ அதே ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். இது எங்க அம்மாட்ட இருந்து கத்துக்கலீங்க, எங்க அம்மாவுக்கும் அம்மா கிட்ட இருந்து, அதாவது எங்க பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க பாட்டி அந்த காலத்தால் அவங்களே இவ்வளவு டேஸ்டா செய்தாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நிஜமாங்க, இந்த ரெசிபி பாருங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க இது மாதிரி செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இதுல நீங்க யாருமே செய்யாத விஷயத்த இந்த மட்டன் கிரேவியில செய்ய போறேன். அவ்வளவு ருசியா இருக்கும். தீபாவளினால எங்க வீட்டுல எப்பயுமே மட்டனும் இட்லியும் இருக்கும், காலையிலேயே அதுதாங்க. இவ்வளவு ருசியா இருக்கக்கூடிய இந்த மட்டன் கிரேவியை சங்கீதா ஸ்டைல கிடையாது, எங்க பாட்டி ஸ்டைல உங்களுக்கு செஞ்சு கட்டு போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். மட்டன் கிரேவி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊத்துறேன். எண்ணெய் இப்போ கம்மியாக ஊற்றுங்க, ஏன்னா இது ஒரே வாட்டியிலே செஞ்சு நம்ம இப்படியே விட்டுற போகிறது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது, அது எல்லா இடத்துலையும் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஸோ அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும் போது கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ மட்டனில் செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த மசாலா தான் நான் போடுறேன். சின்னதாக ஒரு பட்டை போட்டுக்கலாம், சின்னதாக 2 லவங்கம் போட்டுக்கலாம், 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்போ கம்மியாக வைங்க, மசாலா ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க. பெரிய வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ வெங்காயம் சொல்கிறேனோ அதே அளவே போட்டுக்கோங்க. இதே நீங்கள் 1 கிலோ மட்டன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 பெரிய வெங்காயம் போடுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இந்த வெங்காயம் அப்படியே பொன்னிறமாக வரணுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தால் போதும். இப்போ அடுப்பணல் கம்மியாக வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நீங்கள் 1 கிலோ மட்டன் போட்டால் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அதுவும் கிளறி கொடுங்க. பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 1/2 கிலோவுக்கும் 2 தக்காளி தான், 1 கிலோவுக்கும் 2 தக்காளி தான், கம்மியாக தான் போடணும். நம்ம இப்போ 1 தக்காளி போட்டால் கிரேவியாக வராது, குழம்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது தான் நான் சொல்கிற டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த தக்காளியும் வதக்கிக்கலாம். அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் இந்த தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இனிமேல் நம்ம தேவையான மசாலாக்கள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா பொடி போட்டுக்கலாம். நீங்கள் ரெகுலராக என்ன மசாலா பொடி போடுவீங்களோ அதுவும் போட்டுக்கலாம். பட் நான் போட்டிருக்கிறது சக்தியில் மட்டன் மசாலா, எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாட்டிலாம் வெறும் மிளகாய் பொடி மல்லிப்பொடி தான் போடுவாங்க, பட் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி செய்வேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி கொடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு எண்ணெயெல்லாம் புரண்டு மேலே வரட்டுங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன்னா எப்படி தெரியுங்களா, தயிர் போட்டு கழுவணும். மஞ்சத்தூள் போட்டு கழுவுறது உங்களுக்கு தெரியும், பட் தயிர் போட்டு கழுவுனீங்கன்னா இந்த மட்டனில் ஸ்மெல்லே வராது. நிறைய பேருக்கு மட்டனோடைய ஸ்மெல் பிடிக்காது, அதனாலேயே சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுங்கள். அதே மாதிரி தயிர் போட்டு கழுவும் போதும் இந்த மட்டன் நல்லா சாஃப்ட் ஆகிடும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த 1/2 கிலோ மட்டனையும் நம்ம இதிலே போட்டுருவோம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக தாங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இந்த மசாலா இந்த மட்டனில் நல்லா அப்படியே ஒட்டணும். இப்போ இந்த மட்டன் அப்படியே நல்லா வதங்கிட்டு தண்ணி அதிலேருந்து வெளியே வரும், அது வரைக்கும் அப்படியே விடலாம். பாருங்கள், மட்டன் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் 2-3 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் அப்படியே காம்போடு போடுறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி போடுங்க, இல்லைன்னா காம்பு எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் போடுறதுனால நல்ல கலர் கிடைக்கும். இந்த மிளகாய் நல்லா வெந்துடும், அப்படியே மேலே எண்ணெய் புரண்டு வரும்போதும் இப்படி ரெட் கலராக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம மட்டனை வதக்கினா போதும். இப்போது மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.
கொஞ்சமாக ஊற்றுங்க. ஜஸ்ட் இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு ஊற்றுனா போதும், ஏன்னா நம்ம நல்லா கிரேவியாக தான் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு போதும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டுடுங்க. இப்போ இனிமேல் மூடி போட்டுடலாம். அடுப்பனல் மீடியமாக வச்சுடுங்க. 6 to 8 விசில் விடணும். நீங்கள் ரெகுலராக மட்டன் வாங்கினா எப்படி விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விடுங்க. நீங்கள் 1 கிலோ மட்டன் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் விசில் கம்மியாக பிடிக்கும். 1/2 கிலோ எப்பயும் சீக்கிரம் வேகாது. ஸோ அதனால் நான் 8 விசில் விட போகிறேன். இப்போ இது 8 விசில் வரட்டுங்க. அவ்வளோதாங்க, 8 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கர் எடுத்து வேறு பக்கம் வச்சிடலாம். இப்போது நம்ம மட்டன் கிரேவிக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா வதக்கலாம். அதே ஸ்டவ்லேயே ஒரு கடாய் வச்சிட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பூண்டு 1 கைப்பிடி உரித்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நீங்கள் பூண்டு கூடி குறைச்சி போட்டுக்கலாம். இதே நீங்கள் 1 கிலோ மட்டனுக்கும் இந்த அளவு பூண்டு போட்டாலே கரெக்டாக இருக்கும். நான் எப்பயுமே பூண்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுப்பானால் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. என்னடாப்பா பூண்டு எண்ணெயில் போட்டிருக்காளேன்னு நினைக்கலாம். ஆமாங்க, இந்த பூண்டை எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுக்கணும். அதை நான் எப்போ போடணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல். எங்கள் பாட்டி எப்படி தான் இப்படிலாம் கண்டுபிடிச்சதோ, அந்த காலத்திலே பூண்டு வெங்காயத்தை எண்ணெயில் பொறிச்சு மட்டனில் போடும். இது மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. இந்த பூண்டை நல்லா 3-4 நிமிஷம் அப்படியே வறுக்கணும். ஆனால் கம்மியான அனலில். இங்கே பாருங்கள் இந்த கலரை பாருங்கள், அப்படியே தங்க கலரில் இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு பூண்டு பொறிச்சா போதும். இனிமேல் இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும். அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் வெங்காயம் சொல்கிறனோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. அடுப்பானால் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும். நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போடுங்க. இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு இதே நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் எல்லாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் போட்டதாக கணக்கு வச்சுக்கோங்க. என்னடாப்பா அங்கங்கே வெங்காயம் போட்டுக்கிட்டே இருக்காளே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த அளவு போடும்போது தான் அந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸும் கிடைக்கும். இந்த வெங்காயத்திலேருந்து ஒரு ஸ்வீட் கிடைக்கும், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிஞ்சிடணும். இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெயை வடிகட்டிட்டு அப்படியே எடுத்துருங்க பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். இதையும் அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க பாருங்கள். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி வச்சுருக்கேன், அதுவும் இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். எத்தனை வெங்காயம் போடணும் அப்படின்லாம் கேட்காதீங்க. என்னுடைய கையில் இங்கே பாருங்கள் இப்படி 1 கை போட்டேன். இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதனால் முழுசாக போடுங்க. முழுசாக போடும்போது அப்படியே சுட்ட வாசனை மாதிரி அடிக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் செய்கிற இதே ஸ்டைலே நீங்கள் சிக்கன் செஞ்சு பாருங்கள். அப்படியே மட்டன் கிரேவி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கும் போது 1 டீஸ்பூன் நான் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். மிளகு போடும்போதும் நல்ல கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இல்லை நான் காரெல்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் 1 கிலோ மட்டனாக இருந்தாலும் 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம் பாருங்கள். இந்த சின்ன வெங்காயம் எப்படி செவந்திருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும், அப்படி சூப்பரான ஒரு வாசம் வருது. இந்த ஸ்டேஜில் 4 கொத்து கருவேப்பிலை உரிய வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள், கசக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். இந்த கருவேப்பிலை போடும்போதும் பயங்கர கலர் கிடைக்கும் நம்ம கிரேவிக்கு. இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கிறீங்க, இத்தனைலாம் வறுத்து வறுத்து வைக்கிறாளேன்னு. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் மிளகு கருவேப்பிலை இதை ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள். நம்ம வதக்கின வெங்காயம் மிளகு கருவேப்பிலெலாம் இந்த மாதிரி கொரகொரப்பாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம வதக்கினது அத்தனையும் இதுலேயே இருக்குது பாருங்கள். வெங்காயம் பொறிச்சு வச்சது, பூண்டு பொறிச்சு வச்சது, வெங்காயம் மிளகெல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைச்சியும் வச்சுருக்கோம். இது மூணும் எப்போல்லாம் நான் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம மசாலாலாம் வதக்கணும் இல்லைங்களா, அந்த கடாயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இப்போ அதே கடாயிலே நம்ம மட்டன் கிரேவி செஞ்சுக்கலாம் பாருங்கள். குக்கரில் வேக வச்ச மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதே கடாயிலே நம்ம கொட்டிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கலர் கலருங்க. இந்த கருவேப்பிலையில் இருக்க காம்புலாம் இப்போ இனிமேல் எடுத்துடலாம், ஏன்னா அந்த வாசம் இதில் இறங்கியிருக்கும். இப்போ அடுப்பனல் நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இது 1 கொதி கொதிச்சு வரட்டும். மட்டன் போட்டு இப்போ நல்லா 1 கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில்
அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா பொடி போட்டுக்கலாம். நம்ம டோட்டலாக ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு மட்டன் வேக வைக்கும் போது அரை டீஸ்பூன் போட்டோம், இப்போ அரை டீஸ்பூன். ஸோ டோட்டலாக ஒரு டீஸ்பூன். நான் மட்டன் மசாலாங்கிறதுனால ஒரு டீஸ்பூன். இதே நீங்கள் கரம் மசாலா போட்டிங்கன்னா மொத்தம் அரை டீஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா கரம் மசாலா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அப்படியே ஒரு கலர் கலர் கொடுங்க. இது ஒரு கொதி வரட்டும் பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டும் இதிலே ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த வெங்காய பேஸ்ட் ஊற்றினோடனே அப்படியே நல்லா அப்படியே திக்காயிடும் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ இதுவும் நல்லா கொதி வரட்டும். அடுப்பண்ணல் ஃபுல்லாகவே வச்சுருங்க பாருங்கள். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எதுவுமே மசாலா அதிகமாக இருந்தால் கசப்பாக இருக்கும், அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன அளவுகள் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இது இன்னும் சுண்டி வர வர அப்படியே கலர் வரும் பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ அடுப்பனால் கம்மியாக வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்படியே கம்மியான தீயில் நல்லா சுண்டி சுண்டி வரட்டும், அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் புரண்டு மேலே வரணும் பாருங்கள். இடையில் எடுத்து நான் ஒரு தர கலரி கொடுக்குறேன். இது சுண்டி வரட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆ, வாசனை ஊற கலப்புதுங்க. சூப்பராக அங்கே பாருங்கள் கலர் பாருங்கள், அந்த திக்னஸ் பாருங்கள். தீபாவளிக்கு மட்டன் கறி ரெடி ஆகிடுச்சி. நான் சொன்னால் உண்மைன்னு நினைக்கிறீங்களோ பொய்ன்னு நினைக்கிறீங்களோ தெரில, எங்கள் ஹஸ்பண்ட்க்கு மட்டனே பிடிக்காது. என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் இது மாதிரி செஞ்சு கொடுத்து கொடுத்து அவருக்கு இப்போ மட்டன்னா உயிர், அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. எங்கள் ஊருக்கு எப்போ போகிறாங்களோ எங்கள் அம்மா இதே மாதிரியே செஞ்சு கொடுப்பாங்க. எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க எப்பயுமே, எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் செய்கிறீங்கன்னு. இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனால் போதுங்க, இப்போ இதோடு விட முடியாது. ஸ்பெஷலெல்லாம் இனிமே தான் வரப்போகுது, இப்போ அதையும் செஞ்சுடுவோம். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கலாம். இதெல்லாம் சங்கீதா ஸ்டைல், போட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் சிக்கனுக்கும் இப்படி தான் போடுவேன், மட்டனுக்கும் இப்படி தான் போடுவேன். பச்சை மிளகாயிலேருந்து காரம் வராது, பட் அந்த பச்சை மிளகாயிலேருந்து ஒரு வாசம் வரும் பாருங்கள், சும்மா தூக்கம். அப்படியே பொறிச்சு வச்ச வெங்காயத்தையும் இதிலே போட்டுக்கலாம், பொறிச்சு வச்ச பூண்டும் இதிலே போட்டுக்கலாம் பாருங்கள். வெங்காயம் பூண்டு பொறிச்சு போடுறது ஆப்ஷனல், அது போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் இல்லை. பட் போடும்போது ஒரு பயங்கர ரிச் டேஸ்ட் கிடைக்கும். எங்கள் பாட்டியே செய்கிறாங்கன்னா அப்புறம் நாம் ஏங்க செய்யக்கூடாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இதை கலரி கொடுங்க. நிஜமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட் ஆகட்டும், மெயினாக மருமகனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. மாமியாருக்கு கண்டிப்பாக பாராட்டு தான். எங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் எங்கள் அம்மாவை சொல்லிகிட்டே இருப்பார், உங்கள் அம்மா வைக்கிற மாதிரி யாருமே வைக்க மாட்டாங்க அப்படின்னு. வெங்காயம் பூண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு கலர் கலரி கொடுத்துட்டோம். இப்போ ஒரு கொதியும் வந்துடுச்சு. லாஸ்ட்டாக அரை டீஸ்பூன் அப்படியே எண்ணெய் விடுங்க. நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன், உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் அங்கேயும் இங்கேயும் ஊற்றுறோம்னு சொல்லக்கூடாது. நான் எங்கெல்லாம் எண்ணெய் ஊற்றுறனோ அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க பாருங்க, அப்படியே தேன் மாதிரி இருக்கா இல்லையா, இப்படி இருக்கணும். அப்படியே ஒரு கலர் கலருங்க, அடுப்பானால் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும். இப்போ இது ஜஸ்ட் அப்படியே ஒரு கொதி வரட்டும், அங்கங்கே ஒரு கொதி வரணும், அப்போ தான் அது அப்படியே திக்காயி திக்காயி சும்மா சுண்டும் போது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க, அப்படி இருக்கும் பாருங்கள். கொஞ்சமாக அப்படியே கருவேப்பிலை தூவிக்கலாம், கொஞ்சமாக இல்லை எவ்வளோ வேணாலும் போடலாம், எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பரட்டு பரட்டுங்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா ஒரு கலர், அவ்வளோதான். இங்கே பாருங்க எண்ணெல்லாம் புரண்டும் மேலேயும் வந்துருச்சு. சூப்பராக மணக்க மணக்க நம்ம விருந்து மட்டன் கறி ரெடி ஆகிடுச்சி. வாங்க இன்றைக்கி இட்லியோடு சேர்த்து விருந்து வச்சுருவோம். மணக்க மணக்க மட்டன் கறி, பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு தோணும்ல. மட்டன் கறிக்கு இட்லி இல்லாமையா? அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இட்லியோடு தான் உங்களுக்கு வச்சு சாப்பிட்டு காட்ட போகிறேன். இட்லிக்கும் இந்த மட்டன் கறிக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். தீபாவளினாலே எங்கள் வீட்டிலாம் காலையிலே எங்கள் அப்பா 2 மணிக்கு மட்டன் வாங்க போயிடுவாங்க. காலையில் 5 மணி 5:30 இந்த மாதிரி மட்டன் கறியும் இட்லியும் ரெடி ஆகிடும்.
டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். இட்லி கூட இப்போ மட்டன் பீஸும் வைக்கலாம். இந்த மட்டனுக்கு இவ்வளோ ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கலாம். நான் சொன்னதிலே வெங்காயம் பூண்டு அந்த பொரிச்சு போகிறது வேணால் நீங்கள் கட் பண்ணிடலாம், பட் மீதி எல்லா ப்ராசஸும் இதே மாதிரியே பண்ணுங்கள். உங்களால் முடியும்னா ப்ளீஸ் நான் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு வாட்டி சங்கீதா பிள்ளையை நம்பினீங்கன்னா இப்படியே செய்யுங்க. இனிமேல் நீங்கள் எப்பயுமே இப்படி தான் செய்வீங்க, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ மட்டன் எடுத்து நம்ம இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம். இட்லியை புட்டுட்டு பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு கிரேவி திக்காக இருக்கணும். தண்ணி ஆட்டம் ஓடவே இல்லை இந்த கிரேவி, அவ்வளோ திக்காக இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் நம்ம வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அது கருவேப்பிலை வெங்காயம் மிளகு அதுதான் இதோட சீக்ரெட்டுன்னு சொல்லலாம். இட்லிக்குள்ளே மட்டன் சாப்பிட்ருவோம். ஓ மை காட், சூப்பராக இருக்கும், சான்ஸே இல்லை. நான் எப்போ எப்படி செய்வேனோ அதே டேஸ்டில் இருக்கேன். நீங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அதோடய ருசி தெரியும். நான் என்னென்ன பொருள் போட்டேன், எந்த மெத்தடில் செஞ்சேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ருசியாக இருக்குது. இங்கே பாருங்களேன் இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி வரணும் சிக்கனோ மட்டனோ, இந்த மாதிரி நல்லா அப்படியே ப்ரௌன் கலராக வரணும். இந்த சுண்டி சுண்டி வரும்போது தான் இந்த கலர் கிடைக்கும். நான் என்ன பொருட்கள் போட்டனோ அதே மாதிரி போடுங்க, அதே அளவுகள் போடுங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கு. இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். எங்கள் வீட்டோட இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.